வணக்கம். என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது என் நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். இது மாதிரி ஹரிகிருஷ்ணன் ஆன்லைன் கோர்ஸ் வந்து டாட்டின்னு ஒரு நிறுவனம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதில் சேரலாம், ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னார். சரி, நானும் அந்த டாட்டின்ற நிறுவனத்தில் அந்த பயிற்சி கூடத்தில் சேர்ந்தேன். அதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க நிர்ணயித்த கட்டணம் மிக மிக எளிதான கட்டணம். அந்த கட்டணத்தில் அவங்க சொல்லி கொடுத்த இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அதை நிஜமாக என்னால் மறக்கவே முடியாது. டாட்டின்ற நிறுவனத்தை, டாட்டிக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நான் கிரண்குமார். நான் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர். நான் ஒரு பெங்களூர் வாசி. ரொம்ப நாளாக வந்து ட்ரைனிங் இன் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆன்லைன் கோர்ஸ் எப்படி எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. சேர்ந்து ஒரு 2 டேஸில் தெரிஞ்சிச்சு நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆன்லைன்லேயும் இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூட, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு அவங்க பர்சனலாக ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு கமெண்ட்டு ஃபீட்பேக்கு எல்லாமே ஆன்லைனில் கொடுத்து, அப்புறம் பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் ட்ரெயினிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மைம், டயலாக் டெலிவரி, மெத்தட் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா ஆக்டிங் ஏரியாஸும் டச் பண்ணி, ஈச் ஏரியா டச் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து, அந்த எக்ஸசைஸ் வந்து பர்சனலாக ரிவ்யூ பண்ணி அதுக்கு கமெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து, இட் ஹெல்ப்ட் அஸ் அ லாட் டு டெவலப் அஸ் அ ஆக்டர். ஐம் ஷுர் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃபெல்ட் தி சேம். ஸோ எடிட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க, டைரக்டர்ஸ் வந்தாங்க, கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்தாங்க, விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க, கூட்டுப்பற்ற எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் கொண்டு வந்து ஆக்டிங்கை வந்து எப்படி அங்கே கனெக்ட் பண்ணி எப்படி பெட்டராக டெலிவர் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸ்போஷர் அவர் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்டெப்த் கவரேஜ், இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுகிறது நான் பார்த்ததில்லை. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆஸ் அ ஆஸ்பைரிங் ஆக்டர், 12 டேஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ இப்போ வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையாக இருக்கேன். ஐ எம் ஷுர் ஐ எம் கோயிங் டு பி அ பெட்டர் ஆக்டர். இந்த டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் டெஃபினட்டாக எந்த லெவலும் போகலாம். வணக்கம், நான் விஷு பேசுகிறேன். நான் பெங்களூரில் வாழ்ந்து வந்துட்டுருக்கேன். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் நான் சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காண்டி சென்னை வந்திருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட்டோ இந்த உலகம் முழுக்க கொரோனா பரவி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுச்சு. நல்ல நேரத்தில் எனக்கு டாட்டி இன்ஸ்டியூட் ஒரு ப்ரோமோ பேஜ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் மூலமாக எனக்கு வந்துச்சு. சரி, கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணணும். கட்டணம் ரொம்ப சின்னது தான். நான் சேர்றதுக்கு முன்னாடி, நம்ப மாட்டீங்க, இந்த கட்டணத்துக்கு நம்மளுக்கு சின்னதாக ஒரு கிராஷ் கோர்ஸ் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது, மைல்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் இதுக்குள்ளே சேர்ந்தேன். பட் ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் இட். எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு ஃபீஸ்க்கு இவ்வளோ ஒரு நாலேஜ் ஒரு நியூ கமருக்கு கிடைக்கிறது ரொம்பவே அற்புதமான விஷயம். எவ்ரி டே வர கெஸ்ட்டு, ஐதர் ஒரு டைரக்டர் ஆர் ஒரு எடிட்டர், கேஸ்டிங் டைரக்டர், இந்த மாதிரி எல்லா நாளும் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு அந்த ஃபீல்டை சம்மந்தப்பட்டவங்க நம்மளுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளுக்கு காட்டுற வழி ரொம்பவே அற்புதமாக இருந்திருக்கு. ஐ கேன் டெஃபினெட்லி வவுச் ஃபார் திஸ் இன்ஸ்டியூட் ஃபார் எனி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் டு கோ ஜாயின் அண்ட் டு லேர்ன் திங்ஸ் வாட் எவர் தே வாண்ட். நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் பாதி விஷயங்கள் இல்லாமலே நாங்கள் பயணம் பண்ணியிருப்போம், எங்கேயாச்சும் மோதிருப்போம். இப்போ அதுக்கான சுச்சுவேஷன் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறோம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் இஸ் நாட் ஆல் தட் ஐ கேன் சே. மோர் தென் தட், இஃப் தெர் இஸ் எனி திங் ஐ வுட் லைக் டு சே தட் டு யூ. டாட்டி இன்ஸ்டியூட், யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் பை ஹேவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். மோர் ஓவர்,
லைவ் கிளாஸஸாக டைரெக்டாக இல்லாமல் வேர்ச்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ ஜஸ்ட் டென்ட் பிலீவ் திஸ் வுட் ஹேப்பன். பட் வேர்ச்சுவலாகவே இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் எவ்ரிபடி. வணக்கம், நான் நிவாஸ்குமார் பேசுகிறேன். என்னோடய பேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னா ஆன்லைனில் எப்படி இது மாதிரி ஆக்டிங் கோர்ஸ்லாம் இது பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ நான் 3 டேஸ் நான் அதை பற்றி நான் இது பண்ணிக்கல, கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லிட்டாரு, நான் 3 டேஸ் அதை பற்றி யோசிக்கல. ஸோ அப்போ கூட என்ன தோணுச்சுன்னா, சரி ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன, ஜஸ்ட் தே வில் கிவ் நோட்ஸ், ஸோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நினச்சி தான் உண்மையாகவே நான் உள்ளே வந்தேனே, 4th டே கிளாஸ் வந்தேன். ஸோ நம்மளை வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சது, ஸோ ஒவ்வொரு ஆளாக பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது, அது வந்து ரியலி அப்ரிஷியபிள் தான். ஸோ அதை நான் எதிர்பார்க்க, நிஜமாலுமே நான் எதிர்பார்க்கல. அதுவும் இந்த ஒரு 14 டேஸ் கோர்ஸில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட இது மைம்ஸ் அதெல்லாம் இன்னும் அது மைம்ஸை பற்றிலாம் நாங்கள் கிளாஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அமேசிங்காக இருந்தது. ஸோ இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் இப்போ அடுத்து என்னோடய எனக்கு வந்து ஒரு இந்த வயசுலேயும் எனக்கு வந்து நிஜமாலுமே ஒரு என்கரேஜ் தான் சார். இப்போ உங்கள்ட்ட இந்த கிளாஸ் வந்தனால டெஃபினட்டாக எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக நான் சினி ஃபீல்டில் அது ஒரு பெரிய கடவுள் தான், நான் ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செல்வராஜ். நான் மதுரையில் இருக்கின்றேன். ஆக்டிங் கோர்ஸ், ஆன்லைனில் ஆக்டிங் கோர்ஸ் அவர்கள் கொடுத்த கோர்ஸை நான் அட்டன் பண்ணேன். அதில் மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால், அந்த ஆன்லைனில் ஆக்டிங் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஹாய், ஐ எம் யோசிப், ஐ எம் அன் அஸ்பைரிங் ஆக்டர். எனக்கு எப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து என்னை ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முதல் நாள் வந்து என்னென்னா, என்னால் ரெண்டு கேரக்டர் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதாவது இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஆன் த ஃபர்ஸ்ட் டே, அண்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து எனக்குள்ளே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஐ குட் ஃபீல். என்னென்னா இப்போ இந்த இன்னைக்கு வந்து கோயிங் டு பி 12th டே, இந்த ஃபைனல் செஷன் வரப்போகுது. அண்டு என்னால் இப்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படின்னா, இந்த கிளாஸஸில் வந்து ஃபுல்லாக என்னென்ன தேவை ஆக்டிங்க்கு அப்படின்ற வேரியேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டைலாக் டெலிவரி, அப்புறம் வேரியேஷன், மாடுலேஷன், கூத்துப்பற்றை, டைலாக் டெலிவரி, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்டிங், இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 12 டேஸில் கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா இட் வில் பி டேக்கிங் லைக் மோர் தேன் 1.5 மந்த்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவன் வெறும் ஆக்டிங் மட்டும் இருந்தால் ஒரு படம் ஆகாது. எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஆக்டிங்கு, மெத்த சினிமோட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணணும், இந்த கேமரா ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும், விஎஃப்எக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறையா ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்து ஆட்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு செஷன் திருப்பி என் வாழ்க்கையில் கிடைக்குமான்றது எனக்கு டவுட் தான். ஆனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஷன் அண்ட் ஐ ஃபீல் லக்கி அண்ட் ப்ரவுட் டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து யாரும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசாக பண்ணதில்லை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில் ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங் கிளாஸ். அதுக்கு முதல் நன்றி. அண்ட் டூ கீப் அப் ஆல் யோர் குட் ஒர்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் இந்து ஷ்ரவன். ஐ எம் அன் ஆக்டர். நான் யூடியூப்ல நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் வந்து என்னோட பேஷன். ஸோ இந்த லாக்டவுன் அப்போ வந்து நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்னும் நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் கூகுளில் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்தது. சரி என்ன தான் பார்க்கலாமே, ஆன்லைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ரோல் பண்ணேன். ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய அசம்ஷன், எனக்கு எப்படி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கன்சர்னாக இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு அசம்ஷனோடு நான் வந்து போனேன். அண்ட் என்னோட ஆக்டிங் வந்து ஐ வாஸ் ஆக்டிங், ஓகேங்களா. ஸோ நான் வந்து நிறைய அசம்ஷனோட ஓகே பார்த்துக்கலாம், என்ன வேர்பலாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி போனேன். பட் நோ, டே 1லேருந்து டில் த லாஸ்ட் 12th டே வரைக்குமே வந்து அவ்வளோ ஒரு லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் வந்து வாட் இஸ் அபவுட் மை சினிமானா என்ன, எப்படி ஆக்டிங் வந்துச்சு, டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங், ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்டிங், வாய்ஸ் வேரியேஷன், மாடுலேஷன், ஒரு பர்சன்னால் என்ன நல்லா பண்ண முடியும், எவ்வளோ விதமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் ஃப்ரம் த ஹார்ட்ன்றது இந்த 12 டேஸில் நாங்கள் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஈச் ஃபீல்டு ஆஃப் சினிமா
ஓகே டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு கிளாஸுமே வந்து தே ஸ்போக் அபவுட் ஹவ் இம்பார்ட்டன்ட் எடிட்டிங் இஸ் இன் சினிமா அண்ட் ஆக்டர் எந்த அளவுக்கு வந்து எடிட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் வந்து வி ஹேட் கிளாஸ் ஆன் தெருக்கூத்து. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம் பற்றி சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அண்ட் ஒரு கிளாஸ் வந்து சிஜி பற்றி, ஸோ ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வர்ச்சுவல். ஸோ அது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு வெல் எக்யூப்டாக இருக்கணும் அப்படின்னு வி ஹேட் ஒன் கிளாஸ் ஆன் தேட். அண்ட் காஸ்டிங் சைட் காஸ்டிங் டைரக்டர் ஒருத்தர் வந்து ஹீ ஸ்போக். இந்த 12 days வந்து ஆயிடுச்சு நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் கொரோனாவில் அப்படின்னா இந்த மெத்தட் ஆக்டிங் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணது. ஸோ எனக்கு வந்து இட் வாஸ் வெரி பெனிஃபிஷியல், நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து. எப்படி நம்ம ரொம்ப வேர்ஸ்டாக இருந்தோம் பட் இதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஆப்வியஸ்லி எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அண்ட் இந்த 12 days அப்புறம் ஐ ஆம் ஷுர் நாங்கள் எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பட் முன்னாடி விட இந்த 12 days அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு ஃபைன் ஆக்டராக தான் இருப்போம். ஹாய், நான் ஹரிசங்கர், ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் ஃப்ரம் சென்னை. ஆன்லைன் கோர்ஸ் பற்றி நான் வந்து ஒரு ஆட் பார்த்தேன். அந்த ஆட் பார்த்த உடனே வந்து ஐ காட் அட்ராக்டட். சான்ஸே இல்லை. என்ன ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன், வாய்ஸ் கல்ச்சர், பாடி லாங்குவேஜ், யூனோ இம்ப்ரவைசேஷன், ஃபிலிம் டெக்னிக்ஸ், சென்ஸ் பர்செப்ஷன், எமோஷன்ஸ், மைம் ஆர்ட், பா ஃபில்டு வித் எமோஷன்ஸ், ஃபில்டு வித் ஜாய். கிளாஸ் ரூம் வந்து நாங்கள் எல்லாருமே ரியல் கிளாஸ்மேட்ஸ் ஆகிட்டோம். சொல்லும் போதே எனக்கு புல் இருக்குது, என்னோட காலேஜ் டேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். வணக்கம் சார், நான் விக்கி. டாட்டி எங்களுக்கு ஆக்டிங்கில் அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும் சார். ஏன்னா ஒரு 4 months சும்மாவே இருந்துருவோம், நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ஆக்டிங் வசரம் எதுவுமே கற்றுக்க மாட்டோம், டிக்டாக்லேயே நம்ம அப்படியே போயிடுவோம், 4 months அப்படியே போயிடுவோம், இருக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம இதை அப்படியே சைடாக பார்த்துட்டு டிக்டாக் பண்ணிவிட்டு அப்படியே சில டிவி பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சார் யோசித்தோம். ஃபேஸ்புக்கில் பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக கடன்பட்டுருக்கோம் சார் உங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ கற்றுக்கிட்ட சார், நாங்கள் ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு விஷயம் டெய்லி ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் நவீன்ராஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்தது, டாட்டிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு வந்தது. டாட்டினா தமிழ்நாடு அட்வான்ஸ் டிஜிட்டல் ட்ரேடிங் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 12 days ஆன்லைன் கோர்ஸ் ஆன் மெத்தட் ஆக்டிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் வந்தது. சரி, இந்த லாக்டவுன் பீரியடை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 நாள் ஆன்லைன் கிளாஸில் என்ன பெருசாக சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணேன். அண்டர்லைன் இந்த வேர்ட், என்ன பெருசாக சொல்லித்தர போகிறாங்கன்னு நினச்சி ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண ஒரே 1st நாளே வந்து எனக்கு இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆக்டிவாக 6 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்து தான் நான் அந்த ஆக்டிங்கோட தாட்டையும் விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போய் போயிருக்கலாம். ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி தான் இருந்தது, நான் 1.5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்னு சொல்லி. உங்கள் கிளாஸ்க்கு வந்த அப்புறமா தான் சார் எனக்கு வந்து கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கிறேன். ஜெயிக்கிறேன்னு சொல்கிறதோட ஒரு நல்ல நடிகனாக மாறிடுவேன், உங்கள்கிட்ட நான் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. வணக்கம் டாட்டி, மிகப்பெரிய ஒரு சேவையை நீங்கள் இந்த ஊரடங்கின் போது செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் என்னை போன்ற கலைஞனுக்கு வருமானச் சூழல், குடும்பச் சூழலை தாண்டி சென்னை வந்து நடிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய, நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை உங்கள் மூலம் நான் பெற்றிருக்கிறேன். மேலும் இதில் இந்த டாட்டினுடைய பங்கு அப்படின்னு நான் யோசிக்கும்போது மீண்டும் என் நான் குரலோடு தான் பயணிக்க எனக்கு ஆசை இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் பயணம் திருக்குறள் தான் அதை சரியாக
சொல்கிறது உங்களுடைய பயணத்தை என்று நான் உணர்கிறேன். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்று வள்ளுவன் சொல்லுவார். அந்த அடிப்படையில், ஏனென்றால் ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் மூன்று செயல்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது அது. என்னவென்றால், செயலினுடைய நோக்கம் முதல், இரண்டாவது அந்த செயலை இடையூறுகள் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும், மூன்றாவது இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெற வேண்டும். இதைத்தான் டேட்டியாகிய நீங்கள் செய்திருக்கிறீர். என்னுடைய மனமொழி மெய்களால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.